இடஒதுக்கீடு விவகாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. பாமகவின் அரசியல் முடிவு என்னவாக இருக்கும்? அதிமுக கூட்டணியில் பாமக தொடருமா? அலசுகிறது இந்த தொகுதி. சுமார் 30 ஆண்டுகளாக வந்தியர்களுக்கு 20% தனி இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி வரும் பாமக தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தனது அஸ்திரத்தை கையில் எடுத்துள்ளது. பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் கடந்த டிசம்பர் 1 தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் அதிர்வலைகளை உண்டாக்கியது. அதன் தொடர்ச்சியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த ஆணையம் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் தமிழக அரசின் அறிவிப்பு இடஒதுக்கீட்டு கோரிக்கையை தாமதப்படுத்துவதற்கான யுக்தி என்று ராமதாஸ் குற்றம் சாட்டினார். டிசம்பர் 31 நடந்த பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், பொங்கல் பரிசாக வன்னியர்களுக்கு 20% தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை போராட்டத்தை தானே தலைமை தாங்கி நடத்துவேன் என்றும், அந்த போராட்டத்தை தமிழகம் தாங்காது என்றும் எச்சரிக்கை விடுத்தார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாமகவின் இடஒதுக்கீடு போராட்டம் தேர்தல் களத்தில் பரபரப்பை பற்ற வைத்தது. இதைத் தொடர்ந்து பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், 100 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதே நமது இலக்கு என்று தெரிவித்தார். நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஓட்டு போடணும்னு சொல்லி இந்த 5 அல்லது 2 3 நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா 60 லட்சம் ஓட்டு 60 தொகுதி குறைஞ்சபட்சம் 60 தொகுதி 90 வெற்றி பெற முடியும், 100 வெற்றி பெற முடியும். 60 லட்சம் வாக்குகள் பேங்க்ல போட்டுருக்கோம். இதேபோல ஆட்சிக்கு வந்து தமிழகத்தை ஆளும் காலம் விரைவில் வரும் என்று அன்புமணி ராமதாஸும் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். ஒரு பக்கம் அதிமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடந்து வந்த நிலையிலேயே பாமகவின் செயல்பாடுகள் வியப்பை உண்டாக்கியது. கடந்த 11 அதிமுக அமைச்சர்கள் திண்டிவனம் சென்று ராமதாஸை சந்தித்து பேசினர். அப்போது வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாகவும் கூட்டணி தொடர்பாகவும் பேசப்பட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் அமைச்சர்கள் சந்திப்புக்கு பிறகு அடுத்த சில மணி நேரங்களிலேயே ட்விட்டரில் பதிவிட்ட ராமதாஸ், வன்னியர் இடஒதுக்கீடு கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை கூட்டணி குறித்த பேச்சுக்கே இடமில்லை என்று கராராக குறிப்பிட்டிருந்தார். இதனால் அதிமுகவுடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்ற தகவல் வெளியானது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 25 அரசியல் முடிவு எடுக்கப் போகிறோம் என்று பாமக அறிவித்ததால் அரசியல் களத்தில் உச்சக்கட்ட பரபரப்பு நிலவியது. ஆனால் திடீர் துருப்பமாக பாமக அவசர நிர்வாகக் குழு கூட்டம் 31 ஒத்திவைக்கப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்க, வரும் 29 மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு 6ம் கட்ட போராட்டம் நடத்தப்படும் என்று ராமதாஸ் அறிவித்துள்ளார். தொண்டர்களுக்கு அவர் வெளியிட்ட அறிக்கையில், வன்னியர் உள்ஒதுக்கீடு கிடைப்பதை இனியும் எந்த சக்தியாலும் தாமதப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே உள்ஒதுக்கீடு தொடர்பான கருத்தரங்கில் பேசிய ராமதாஸ், வரும் 31 முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என நம்புவதாக கூறியுள்ளார். உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் தனக்கு ஆட்சேபனை இல்லை என துணை முதலமைச்சர் OPS கூறிவிட்டதாகவும், ஆனால் முதலமைச்சர் அமைதியாக இருப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். நம்பிக்கை இருக்குது, அதாவது இந்த 31 இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுவார்கள், முதலமைச்சர் ஒரு தீர்வு காணுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா நம்பிக்கையின் பேர்ல தான் உலகமே இயங்குது, அதனால நம்பிக்கை இருக்குது. அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடக்க, மறுபக்கம் போராட்டத்தையும் தொடர்ந்து முன்னெடுக்கும் பாமக தேர்தல் நெருங்கிவிட்ட சூழலில் தனது பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்திருப்பதாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். பாமகவின் கனவு பலிக்குமா?